எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, ஸ்ரீரங்க ரங்கநாதர் கோயில்ல செய்யற அக்கார வடிசல்தான் செய்ய போறோம். இது வந்து சூப்பரா இருக்கும், சாப்பிடறதுக்கு அவ்வளவு அமிர்த மாதிரி இருக்கும். இரண்டாவது, இப்ப வந்து 2024 புத்தாண்டு பிறக்குது இன்னைக்கு நைட்டு. அதனால இந்த வருஷ புத்தாண்டு எல்லாருக்கும் ரொம்ப இனிமையா இருக்கட்டும், அதனால நம்ம வந்து ரொம்ப இனிப்போடவே ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து அக்கார வடிசல் பண்றேன். இப்ப நம்ம வீட்டு மரப்படி மசாலா ஐட்டம் எல்லாம் நல்லா வறுத்து சுத்தமா நம்ம வீட்டுக்கு எப்படி செய்வோம் அதே மாதிரி நாங்க செஞ்சு எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்கிறோம். முருங்கை பொடி, பிரண்டை பொடி, 500 சர்க்கரை இருந்தாலும் நார்மலுக்கு 100க்கு 100 கொண்டு வர்றோம். சர்க்கரை கண்ட்ரோல் பண்ணுவோம். நிறைய சத்துக்கள் நிறைந்த சத்து மாவு, செட்டி நாட்டு பிரியாணி மசாலா, பருப்பு பொடி, கருகப்புள்ள இட்லி பொடி, செட்டி நாட்டு சாம்பார் தூள், ரசப்பொடி, மாங்காய் ஊறுகாய், 12 விதமான மூலிகை சேர்த்து காய்ச்சி எடுத்த ஹேர் ஆயில், ஆவாரம் அரப்பு பொடி. இந்த பொருளெல்லாம் உங்களுக்கு வேணும்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கேட்டு வாங்கிக்கோங்க. அதுக்கு 1 கப்பு பச்சரிசி எடுத்துருக்கிறேன். இதை வந்து நல்லா கழுவிட்டு வந்துடுறேன். இப்போ தண்ணி ஊற்றி நல்லா ஒரு 4-5 அளவு அரைச்சிட்டு எடுத்து வந்து வச்சுருக்கிறேன். நான் வந்து ரேஷன் அரிசியில் தான் செய்கிறேன், நீங்கள் எந்த அரிசியில் வேணாலும் செய்யுங்க. ஒரு 1/2 மணி நேரம் ஊறணும், ஊறட்டும். நம்ம எந்த கப்பில் அரிசி எடுத்தோமோ அதே கப்பில் 1/4 கப்பு பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. எடுத்து இதை கொஞ்சம் லைட்டாக வறுத்துக்கணும். பாருங்கள், இந்த அளவு வறுவட்டாலே போதும். அவ்வளவுதான், அடுப்பாக பண்ணிக்கலாம். இப்போ இது ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா கழுவி எடுத்துடலாம். நம்ம இன்னைக்கு குக்கரில் தான் செய்ய போகிறோம். இந்த ரெசிபி கோயிலெல்லாம் செய்யும் பொழுது அகலமான பாத்திரத்தில் போட்டு ஓப்பன் பேசனில் வச்சு தான் செய்வாங்க. இந்த மாதிரி குக்கரில் வச்சு செய்ய முடியாது, ஏன்னா பொங்கி பொங்கி பால் கொட்டும். அதனால நம்ம வந்து அந்த மாதிரி செய்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். நம்ம இது வந்து ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். அதனால நான் வந்து இன்னைக்கு குக்கர் எடுத்துருக்கிறேன். நம்ம வறுத்து கழுவி வச்சுருக்கிற பாசிப்பருப்பை சேர்த்துக்கலாம். நம்ம ஊற வச்சுருக்கிற இந்த பச்சரிசி, இப்போ இதையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரிசி பருப்பே சேர்த்தாச்சு. இப்போ இதில் பால் சேர்க்கணும். நம்ம எதில் அரிசி எடுத்தோமோ அதே கப்பில் பால் எடுத்துக்கோங்க. இதுக்கு மெயினாக பால் தான். இதுலேருந்து ஒரு 5 கப்பு நான் இப்போ விட்டுக்கிறது வேகிறதுக்காக. 1, 2, 3, 4, 5. இது வந்து காய்ச்சின பால், காய்ச்சாத பால், எது வேணாலும் விட்டுக்கலாம். நம்ம வந்து காய வைக்க போ, இதை வந்து வேக வைக்க போகிறதான, அதனால் எந்த பால் வேணாலும் விட்டுக்கோங்க. விட்டுட்டு இது வந்து பொங்கிட்டே வரும். இந்த மாதிரி 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க, ஏன்னா நம்ம பால் சும்மாவே பொங்கிட்டு வரும், இது ரொம்ப பொங்கும். அதனால் சேர்த்துக்கோங்க. ஒரு மூடி போட்டு நல்லா மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு 7-8 விசில் விடுங்க. சாதமும் பருப்பும் நல்லா குழஞ்சிடணும். கொஞ்சம் கூட எங்கேயுமே அரிசியாக பருப்பாக தண்டுப்படக்கூடாது. அந்த அளவுக்கு நைஸாக வேக வச்சு எடுத்துடணும். இப்போ நான் 8 விசில் விட்டுட்டு காட்டுறேன். இப்போ இங்கே சாப்பாடு வெந்துட்டு இருக்குது. அதுக்குள்ளார நம்ம வந்து சர்க்கரை பாவு காய்ச்சணும். சர்க்கரை பாவை காய்ச்சி சூட்டோட உடனே 2 சூடாக இருக்கையில் ஊற்றுனீங்கன்னா அப்போ பாலில் வந்து வெள்ளப்பட்டால் முறிஞ்சு போயிடும். அதனால் இதை வந்து ஃபஸ்ட்லேயே காய்ச்சி கொஞ்சம் லைட்டாக ஆற வச்சுக்கணும். இப்போ அதுக்கு வெள்ளம் எடுத்து இப்போ சர்க்கரை பாவு காய்ச்சிக்கலாம். நம்ம எதில் அரிசி எடுத்தோமோ அதே கப்பில் 3 கப்பு வெள்ளம் எடுத்துக்கணும். இதுக்கு வந்து மெயினாக வெள்ளம், நெய், பால் இது வந்து நல்லா இருக்கணும். 2, 3 இது கரையிறதுக்கு 1 கப்பு 1.5 கப்பு தண்ணி விட்டுக்கோங்க போதும். ஒரு 1.5 கப்பு விட்டிங்கன்னா போதும். இப்போ இதை அடுப்பில் வச்சு நல்லா இதை வந்து சர்க்கரை பாவு காய்ச்சிக்கலாம். இதுக்கு பதமெல்லாம் தேவையில்லை, கரையணும் அவ்வளோதான். 5-6 விசில் வந்துருச்சு, இன்னும் ஒரு 2 விசில் வரட்டும். இங்கே சர்க்கரை பாவு கொதிச்சுட்டு இருக்குது. இப்போ சர்க்கரை பாவு பாருங்கள் நல்லா கரைஞ்சிருச்சு சர்க்கரையெல்லாம். இப்போ இதை வந்து வடிகட்டிக்கலாம். இப்போ இது அப்படியே கொஞ்சம் நேரம் ஆறட்டும். இப்போ எல்லா விசிலும் போயிடுச்சு, ஓப்பன் பண்ணிக்கலாம். நம்ம எவ்வளோ தண்ணி ஊற்றினா கரெக்டாக வந்திருக்குது, அடியெல்லாம் பிடிக்கலை. இந்த நம்ம ஸ்பூன் போட்டிருந்ததுனால பால் வெளியில் வரலை பாருங்க. அதனால் எப்போ பண்ணினாலும் இந்த மாதிரி போட்டுக்கோங்க, ஸ்பூன் எடுத்து போட்டுக்கோங்க. இப்போ இந்த சாதத்தை கொஞ்சம் கூட சாதம் பருப்பு தெரியக்கூடாது, நல்லா இந்த மாதிரி மசிச்சு விட்டுருங்க. ஏன்னா கரண்டியில் நம்ம என்ன தான் கட்டினாலும் அரிசி தங்கிடும் சாப்பாடு. இந்த மாதிரி மற்ற போட்டு ஒரு கடை கடைஞ்சிக்கோங்க. இப்போ நல்லா கடைஞ்சாச்சு, இப்போ இருக்கட்டும். இப்போ இங்கே வடச்சட்டி அடுப்பில் வச்சுருக்கிறேன். இதில் இன்னும் கொஞ்சம் பால் விட்டுக்கோங்க. ஏன்னா இதுக்கு வந்து எவ்வளோ பால் ஊற்றுறோமோ அவ்வளோக்கு நல்லாயிருக்கும். நம்ம வச்சுருக்கிற இந்த சாதத்தை இதில் போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கணும். அவ்வளோ கெட்டியாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம சர்க்கரை பாவு பாலெல்லாம் விட்டு கொஞ்சம் லூஸாக வச்சுக்கணும். நல்லா இந்த மாதிரி மசிச்சு விட்டுருங்க இந்த பாலில். இன்னும் கூட கொஞ்சம் பால் விடுறேன்னா, இதுக்கு பால் எவ்வளோ வேணாலும் விடலாங்க, செமையாக இருக்கும். அடுப்பை குறைச்சி வச்சுக்கோங்க.
இந்த மாதிரி பால் ஊற்றி நம்ம கிண்டும் பொழுது அடுப்பை நல்லா சுலோவில் வச்சுக்கணும், இல்லாட்டி வெளியில் கொதிச்சு தெரிக்கும். நல்லா இந்த மாதிரி கொதிச்சு வேகணும். இப்போ இதில் கொஞ்சமாக சால்ட்டு, கொஞ்சம் போல் சால்ட்டு போட்டுக்கோங்க. நல்லா இந்த மாதிரி நல்லா கடைஞ்சி விடுங்க, தயிர் மாதிரி இப்படி இருக்கணும். இப்போ நம்ம காய்ச்சி வச்சா சர்க்கரை பாவை இதில் சேர்த்துக்கலாம். காய்ச்சி வச்சா சர்க்கரை பாவு பாருங்க கெட்டியாக இருக்குது. இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலரிக்கோங்க. நல்லா கலக்கி விட்டுருங்க, அடுப்பு சுடலே வச்சுருங்க. நல்லா இந்த மாதிரி கலக்கி விட்டுருங்க. பாருங்க எப்படி இருக்குன்னு, கொஞ்சமாக இலக்கப்பொடி. மெயினாக இதுக்கு வந்து நெய் தானே, நெய் வந்து சரிபாதி விடணும். நம்ம என்ன செஞ்சோமோ அதுலேருந்து 6-7 கப்பு பால் விட்டுருக்குறேன்னா நெய் 3 கப்பு அளவு எடுத்துருக்குறேன். அப்போ தான் இது வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் என்ன கலர் வருதுன்னு. இந்த வந்து அக்கார வடிசலுக்கு இந்த அளவு தான் விடணும். இப்படி விட்டால் தான் அதனுடைய அங்கே சீரகத்தில் கொடுக்கறது இதே மாதிரி தான் இருக்கும். நீங்கள் வந்து எனக்கு இவ்வளோ சர்க்கரை வேண்டாம், இவ்வளோ நெய் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இதுலேருந்து கம்மி பண்ணிக்கலாம். எல்லாமே பாலும் கூட கம்மி பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். பால் கொஞ்சம் தண்ணி கூட ஊற்றி செஞ்சுக்கலாம். அதே மாதிரி சர்க்கரையும் கம்மி பண்ணிக்கலாம், நெய்யும் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். ஆனால் சீரகத்தில் கொடுக்கறது இந்த அளவுக்கு இருக்கும். இதை விட இன்னும் நெய் ஊற்றணும், இன்னும் கொஞ்சம் ஊற்றணும். இப்போ நான் கொஞ்சம் தான் ஊற்றிருக்கிறேன், இன்னும் ஊற்றணும் நெய். அப்போ தான் அது வந்து அந்த அங்கே கொடுக்குற மாதிரியே இருக்கும். பாருங்கள் நெய் இதோட சேர்ந்து அப்படியே பிறண்டு வரணும். இதில் வந்து அங்கெல்லாம் கொஞ்சம் போல் பச்சை கற்பூரம் போடுவாங்க. நீங்கள் வேணும்னா போட்டுக்கலாம், வேணும்னா விட்டுறலாம். இது வந்து கெடுதல் இல்லை, கம்மியாக போட்டு அதாவது டேஸ்ட்டுக்காக, டேஸ்ட்டு அந்த மனத்துக்காக போடுவாங்க. கொஞ்சமாக போட்டுக்கோங்க, நல்லா அந்த மாதிரி நுணுக்கி விட்ருங்க. இது வந்து நல்லா கலக்கி விட்றணும். ரொம்ப அருமையாக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் இப்படி தான் இருக்கணும். பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு, செமையாக இருக்குங்களா? இப்போ இது இருக்கட்டும். பாத்திரம் வச்சுருக்குறேன், இதில் கொஞ்சம் போல் நெய் விட்டுக்கோங்க. நெய் உருகினது கொஞ்சம் போல் முந்திரி பருப்பு, திராட்சை. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரி திராட்சை இதில் விட்டுக்கலாம். சீரகத்தை அக்கார வடிசல் ரெடியாயிருச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த புத்தாண்டுக்கு இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், செட்நாட் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வாழ்க வளமுடன்.